கமலஹாசன் நடிப்புல லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் விக்ரம். இந்த படம் திரையரங்குல தாறுமாறாக ஓடி தமிழகத்துல மட்டுமே 175 கோடி ரூபாய் வசூலா இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா 420 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல அள்ளி குவிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சூர்யா, நரேனு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கமல்ஹாசனுக்கு பேரனாக ஒரு குட்டி விக்ரமும் நடிச்சிருப்பாரு. அவர் பேரு தான் தர்ஷன். தர்ஷனன் நடிப்புல ரசிகர்கள் வெகுவாக கவர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா விக்ரம் படத்துல தர்ஷனை மையமாக வச்சு அதிகமான காட்சிகளும் இருக்கு. பெரும்பாலான காட்சிகள் தர்ஷன் கமலோட தோல்லையே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தர்ஷன் கிட்ட கமல் பேசுறதும் அதுக்கு தர்ஷனோட ரியாக்ஷன் உள்ளிட்டவை அனைவரையும் வெகுவாக ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் சோசியல் மீடியால தர்ஷனோட புகைப்படமும் வீடியோஸும் படு வைரலா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த குட்டி பையன் விக்ரம் படத்துல இருக்கிற கமல்ஹாசன் மாதிரியும் ரோலெக்ஸ் கதாபாத்திரங்கள் மாதிரியும் போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு. விக்ரம் படத்துல கமல்ஹாசன் போதைப் பொருள் கடத்தும் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ஃபுல் கதையும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். இந்த படத்தோட இறுதியில கமல்ஹாசன் ரோலெக்ஸ பார்த்துட்டு அமைதியாக போயிருவாரு. அடுத்து விக்ரம் கமல்ஹாசன் ரோலெக்ஸ எப்படி பழி வாங்குறேன்னு சொல்ற கதையா தான் இருக்கும். இதுல ரோலெக்ஸ் கதாபாத்திரமாக சூர்யா அற்புதமாக நடித்திருக்காருன்னு எல்லார்ட்டையும் பாராட்டு வாங்கின இந்த நிலையில சூர்யாவோட இந்த ரோலெக்ஸ் கெட்டப்ப குட்டி கமல் போட்டிருக்காரு. அந்த போட்டோஸ பார்த்த ரசிகர்கள் விக்ரம் கெட்டப் சூப்பர்னு சொல்லிருக்காங்க. ஆனா ரோலர்ஸ் கெட்டப்ல குட்டி விக்ரம் இருப்பதை பார்த்தா கமல்ஹாசன் கோபப்படுவார் அப்படின்னு கிண்டலும் செஞ்சிருக்காங்க. தர்ஷனோட இந்த கெட்டப்ப பார்த்த கமல் குட்டி விக்ரமுக்கு பாராட்டுகள் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.